தமிழக அரசின் சார்பில் கூட்டப்பட்டிருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்களுக்கான கூட்டம் அதாவது மேகதாது அணை எந்த சூழ்நிலையிலும் கட்டப்படக்கூடாது எனவே இந்த கருத்தை வலியுறுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மேகதாது அணை எந்த நிலையிலும் கட்டக்கூடாது என்கின்ற வகையிலே அந்த கருத்தை ஆணித்தரமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்திருக்கின்றோம் குறிப்பாக காவிரி நதிநீர் என்று சொல்லும்போது அதற்கு மிகுந்த நீண்ட நெடிய போராட்டம் நடத்தி அதுவும் சட்ட போராட்டங்கள் எல்லா விதமான போராட்டங்கள் அரசியல் ரீதியாகவும் கூட குறிப்பாக 72 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்த ஒரு மாபெரும் முதலமைச்சர் இதே இதுவும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனவே அப்படி எல்லாம் ஒரு அரசியல் ரீதியாகவும் அதே போன்று சட்ட ரீதியாகவும் போராட்டம் நடத்தி அந்த உரிமையை நிலைநாட்டிய ஒரு இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் அம்மாவுடைய அரசும் குறிப்பாக நடுவர் மன்றம் அது தமிழ் அது போடப்படுவதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு ஒரு இனிஷியேஷன் அதாவது ஆரம்பம் எடுத்து அதன் அடிப்படையில் நடுவர் மன்றம் தீர்ப்பு நடுவர் மன்றம் வந்து அமைக்கலாம் என்ற உத்தரவு ஏற்றபோது அதற்கு கெசட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட செய்து அந்த கெசட் நோட்டிஃபிகேஷன் மூலம் நம்முடைய உரிமை நிலைநாட்டியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அது மட்டும் இல்லாமல் காவிரி நடுவர் மன்ற அந்த தீர்ப்பை கர்நாடகா மதிக்காத போது நாம் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அதன் அடிப்படையிலே மாண்புமிகு முதலமைச்சராக தான எடப்பாடி அரசு அன்றைக்கு ஒரு கடுமையான அளவுக்கு சட்ட போராட்டம் நடத்தி காவிரி நதிநீருக்கு காவிரி மேலாண்மை ஆணையமும் அதே போன்று ஒழுங்காற்றுக்குழுவும் அமைப்பதற்கும் பெரிய அளவிற்கு வந்து ஒரு காவிரியுடைய அந்த நதிநீர் குறித்து அந்த உரிமை நிலைநாட்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அரசு ஸோ அப்படி இருக்கையிலே 2014-15 இதே மேகதாது பிரச்சனை அன்றைக்கு வந்தபோது 25 கோடி ரூபாய் செலவு செய்து கர்நாடக அரசு அன்றைக்கு அணை கட்டலாம் என்று அந்த ப்ரொப்போசல் தொடுத்த போது 2014-15 அம்மாவுடைய அரசு அன்றைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றி அதன் அடிப்படையில் அந்த தீர்மானம் வந்து ஏற்றதோடு மட்டுமல்ல அன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் சென்றது 2018 சென்றது எனவே எப்படி காவிரி நதிநீரை பொறுத்தவரை நம்முடைய அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுத்ததோ அந்த அடிப்படையிலே வந்து இந்த தற்போதைய தமிழக அரசும் அந்த அடிப்படையிலே வந்து சட்ட போராட்டங்களும் அரசியல் ரீதியான நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசு எடுக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளும் எங்களுடைய ஆதரவு உண்டு என்னென்று சொன்னால் விவசாயிகள் நலன் நம்முடைய தமிழ்நாட்டுடைய ஜீவாதார நலன் ஸோ இதனை கருத்தில் கொண்டு நீங்கள் எடுக்கின்ற ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய ஆதரவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆதரவு உண்டு என்கின்ற அந்த நிலைப்பாட்டை நாங்கள் சொல்லி வந்திருக்கின்றோம் இந்த மூன்று தீர்மானங்கள் இல்லை அது குறித்து இப்போது எதுவும் சொல்லவில்லை தீர்மானம் மூன்று தீர்மானம் நிறைவேற்றிருக்கின்றார்கள் எனவே அந்த மூன்று தீர்மானம் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சியினுடைய கருத்து உரிமைத்தல் அடிப்படையிலே அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எங்களை பொறுத்தவரை இது வந்து கடந்த காலத்தில் போல நாங்கள் அரசியல் செய்ய எதிர்கட்சியாக இருக்கும்போது சில அரசியல் செய்யலாம் ஆனால் வந்து நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சியாக செய்யலாம் எங்களை பொறுத்த அது போல் இதில் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை இதில் வந்து தமிழ்நாட்டு நலன் காவிரி நலன் டெல்டா நலன் விவசாயிகள் நலன் ஏன்னா சட்ட போராட்டங்கள் ஏன்னா அதில் அடிப்படையில் அவர் எடுக்க தமிழக அரசு எடுக்க நடவடிக்கை கண்டிப்பாக ஆதரவு நிலை தெரிவித்தோம் அதன் அடிப்படையில் தான் மூன்று தீர்மானம் நிறைவேற்றினார்கள் அந்த மூன்று தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கணும் எனவே அது குறித்து இனிமேல் தான் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை எந்த முடிவு செய்யும் மேலாண்மை ஆணையம் காவிரி மேலாண்மை ஆணையம் இருக்குது நன்றி ஒழுங்காற்றுக்குழு இருக்குது இது ரெண்டும் இருக்கும்போது வந்துட்டு திருப்பி வந்துட்டு சட்ட போராட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த உத்தரவுகள் வந்து நீர்ந்து போகுது அதுதான் சொல்கிறேன் இப்போ நடுவர் மன்றமே உச்சநீதிமன்றத்திற்கு இணையானது ஏன்னா நடுவர் மன்றம் அமைத்த பிறகு இது போன்ற வந்து கர்நாடகத்துடைய செயல் வந்து எந்த விதத்திலும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் எனவே தான் வந்து எங்களுடைய அந்த கருத்தை நாங்கள் தெரிவித்திருக்கோம் கர்நாடக அரசுக்கு கண்டனத்தையும் வந்து தெரிவிக்க வேண்டும் என்ற அந்த கருத்தை வலித்திருக்கின்றோம் அதே போன்ற நீதிமன்ற அவமதிப்பு கர்நாடகா செய்கின்றது என்ற அந்த கருத்தையும் வந்து நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்ற அந்த கருத்தையும் சொல்லியிருக்கின்றோம் ஓகே இப்போ தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகள் போல இந்த மேகதாது விவகாரத்திலையும் தமிழக அரசு ஒழுங்காக செயல்படாது அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க இல்லை எங்களை பொறுத்தவரை சரி காவிரி நதிநீர் பொறுத்தவரையில் வந்து முழுமை அளவுக்கு வந்து உரிமை அதாவது ஒரு அந்த உரிமையை நிலைநாட்டிய பெருமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அம்மாவுக்கு அரசுக்கும் உண்டு எனவே அந்த அடிப்படையில் செய்வார்கள் என்ற
அந்த நம்பிக்கை லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அதே நேரத்தில் வந்து பல வாக்குறுதிகள் வந்து கடந்த காலத்தில் தேர்தல்கள் சொன்னாங்க, ஆனால் ஒன்றும் நிறைவேற்ற விடு.